हाई फ्रेंड्स नम्बर पाकपोर टापिक पाती एक्सएल स्टैटिस्टिकल फंक्शन यूस पड़ी एपी और डिवियशन कैपिड़ी पापम फर्स्ट पाती नम्बर एपी नार्मला डिवियशन कैपिड़ी पापो अदक स्टैटिस्टिकल फंक्शन वे एपी रोम ईसिया नम्बर कैपिड़ी पापम फर्स्ट पाती डिवियशन कैपिड़ी नमुक फर्स्ट पाती मीन नेक्स्ट पाती नंबर आफ व्यू अत पाती अब्सल्यूट व्यू फर्स्ट मीन वे नम्बर को टोटल व्यूसोड़े आवरेज नाम मीन फर्स्ट पाती नम्बर இந்த வேல்யூஸோடைய ஆவரேஜ் கண்டுபிடிப்போம். ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ஈக்குவல் AVERAGE ஆவரேஜ் ஓப்பன் ப்ராக்கெட் நம்ம எந்த வேல்யூஸுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோமோ ஃபஸ்ட்டு அந்த வேல்யூஸை செலக்ட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா பி ஃபோர்லேருந்து நான் என்ன பண்ணுறேன் பி 11 வரல இருக்க வேல்யூஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு நம்ம அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணால் போதும் நமக்கு அந்த வேல்யூஸுடைய ஆவரேஜ் கிடச்சிடும். இப்போ என்ன பண்ணுறோம் இந்த டேபிளில் நம்ம ஆவரேஜுடைய வேல்யூ எல்லா செல்ஸ்லையும் ஃபில் பண்ணுறோம். 4.875 இதை பார்த்திங்க நம்ம டோட்டல் எல்லா செல்ஸுக்கும் அப்ளை பண்ணுறோம். எல்லா செல்ஸும் செலக்ட் பண்ணிட்டு F2 ப்ரெஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் அடித்தா நமக்கு எல்லா செல்ஸ்லையும் ஃபில் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேல்யூ மைனஸ் மீன் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் வேல்யூ மைனஸ் மீன் பார்த்தீங்கன்னா C4 செல் இருக்குது. நான் C4 செலக்ட் பண்ணிட்டு என்டர் அடித்தா போதும் எனக்கு வேல்யூ மைனஸ் மீன் அதனுடைய ஆன்சர் கிடச்சிடும். இப்போ ஃபுல்லாக எல்லா செல்ஸுக்கு அதை கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வேல்யூஸ் பார்த்திங்கன்னா மைனஸ்லேயும் இருக்குது ப்ளஸ்லேயும் இருக்குது. நம்ம அப்சல்யூட் வேல்யூ அதுக்கு கண்டுபிடிக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஈக்குவல்ட் ABS அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எந்த செல்க்கு வேல்யூ கண்டுபிடிக்க வருமோ அந்த செல்ஸ் செலக்ட் பண்ணும். நான் என்ன பண்ண போகிறேன் D4ங்கிற செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு என்டர் பண்ணால் போதும் எனக்கு அந்த செல்ஸுடைய அப்சல்யூட் வேல்யூ கிடைச்சிடும். இதே மாதிரி டோட்டலாக 8 வேல்யூக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணால் போதும் எனக்கு 8 செல்லுடைய அப்சல்யூட் வேல்யூ கிடைச்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதனுடைய சம் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் SUM சம் ஆஃப் இந்த 8 வேல்யூஸை நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணால் போதும் எனக்கு அதனுடைய சம் கிடைச்சிடும். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிவியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். DEVIATIYN டிவியேஷன் ஈக்குவல் சம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ். நம்பர் ஆஃப் வேல்யூஸ் பார்த்திங்கன்னா டோட்டல் 8 வேல்யூஸ் இருக்குது. நான் 8 செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன் எனக்கு இதனுடைய டிவியேஷன் கிடச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டிவியேஷன் கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு மீன் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வேல்யூ மைனஸ் மீன் அதுக்கப்புறம் அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிச்சி அதனுடைய சம் கண்டுபிடிச்சி அதனுடைய சம் மைனஸ் சம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் போட்டால் தான் நமக்கு என்ன கிடைக்கும் டிவியேஷன் கிடைக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன் ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம ஒரே ஸ்டெப்பில் இதை கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஈக்குவல் AVEDEV ஓப்பன் ப்ராக்கெட் நம்ம எந்த வேல்யூஸுக்கு டிவியேஷன் கண்டுபிடிக்க வருமோ ஜஸ்ட் அந்த வேல்யூஸ் செலக்ட் பண்ணால் போதும். செலக்ட் பண்ணிட்டு நான் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணால் போதும் எனக்கு ஒரே ஸ்டெப்பில் கிவன் வேல்யூஸுடைய டிவியேஷன் கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் டிவியேஷன் கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.